ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். சிலர் வந்து படிப்பு வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்புக்கேற்ற வேலை அமையாது. அது பொண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் கரெக்டான வேலை அமையாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அடுத்த டிகிரி படிக்கலாம், அடுத்த டிகிரி படிக்கலாம்னு அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே போவாங்க. இங்கே ஒரு டிகிரிக்கே சரியான வேலை அமைஞ்சிருக்காது, அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே போயும் வேலை அமையாமல் நிறையா தடுமாறுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுலேயும் பசங்க ஜாதகம் கூட ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும், அதாவது படிச்சிருப்பாங்க அடுத்து வேலை கிடைக்கல சரி அடுத்த படி படிப்போம் அதையும் படித்தாச்சு, அப்புறம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க மாப்பிள்ளை கிடைக்கல சரி இன்னொரு படி படிப்போம் இன்னொரு படி படிப்போம் நிறையா படிச்சுக்கிடுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற வேலை அமைஞ்சிருமானா, கல்யாணம்னு ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான வேலை அமையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்குள்ளே மெட்டானிட்டி வந்துடும், அப்புறம் மாமனார் கூடவும் முடியலை, மாமியார் கூடவும் முடியலை, அப்புறம் வெளிநாட்டுக்கு கணவர் ஷிஃப்ட் ஆனார், இப்படி ஏதாவது பல காரணங்களை வச்சு அவங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேண்டிய சூழல் வந்துடும். நிறைய பேர் அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, எம்சிஏ படிச்சிருப்பாங்க, எம்பிஏ படிச்சிருப்பாங்க, எம்எஸ் படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, நிறைய முடிச்சுட்டு சும்மா தான் இருப்பாங்க. அதாவது சரஸ்வதி கடாட்சம் அள்ளி வழங்கிடும், லட்சுமி கடாட்சம் இருக்காது. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிருக்கோம்னாக்க, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டோடு இருக்கிறாங்க, அப்போ அது வந்து பெரிய தோஷம். அங்கே பாரு அவங்கெல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க என் கிளாஸ்மேட்டெல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுச்சு, டைரக்டர் ஆகிடுச்சு, இவங்க கூட படித்தவெல்லாம், ஆனால் நான் வந்து இன்னும் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் சிலர் இருப்பாங்க. இது வந்து நம்ம தோஷம்னு நினச்சிட்ருக்கேன், ஆக்சுவலாக தோஷம் கிடையாது, இது யோகம். என்ன காரணத்தினால யோகம் அப்படின்னா, டே டு டே லைஃபுக்கே சிலர் வந்து வேலைக்கு போனாத்தே நடக்கும், கணவர் இருப்பார் அவரும் இருப்பார் அவ்வளோதான், அவரையும் மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாத்தையும் அந்த மாத கணக்கெல்லாம் ஓடும்ன்ற மாதிரியான கமிட்மெண்ட்டில் மாட்டியிருப்பாங்க. இஎம்ஐ வந்துடும், எல்லாமே வந்துடும், டே டு டே லைஃபுக்கு நகர்த்துறதுங்கிறது ரெண்டு பேர் சம்பளமும் வேணுங்கிற மாதிரியான சூழல் சிலருக்கு இருக்கும். ஆனால் இந்த வேலைக்கு போகாமல் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மனைவி வேலைக்கு போகலைன்னா கணவர் அதுக்கும் சேர்த்து சம்பாதிப்பார், அல்லது அவங்களுக்கு வர்ற வருமானம் போதும், எனக்கு இந்த வருமானத்தில் நான் சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியுங்கிற அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மருந்து இருக்கு அவங்கள்ட்ட, நிம்மதியாக குடும்பம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார், நீ பிள்ளையாக பார், குடும்பத்தை பார், நீ நல்லா இரு, என்னையும் பார்த்துக்க, நான் உன்னையும் பார்த்துக்கிறேன், நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற செட்டப்பில் இருப்பாங்க. சிலர் சம்பாதிக்கிறதுக்காகவே குடும்பம் வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு போனோம்னா நம்மளாக சமைச்சு சாப்பிட முடியாது, டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட்டா கெட்டு போயிடும், அதனால் பொண்டாட்டி இருந்தானாக்கும் சமைச்சு போடுவா, துணியெல்லாம் துவச்சி போடுவாங்கிற மாதிரி அப்படி போகும். இப்படி இருக்கக்கூடாது. அப்போ இது தோஷமா யோகமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறதுங்கிறது தோஷமா யோகமா அப்படின்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் சார். சார், அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளையும் கணவரையும் அந்த பொண்ணு பார்த்துக்கிற மாதிரி வேலைக்கு போகிற குடும்பத்தில் பார்த்துக்க முடியாது, பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அவங்களுக்கு அந்த டைமிங் இருக்காது. ஆனால் இவங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், இந்த வீட்டில் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அது புரியாது, என்ன சொல்லுவாங்க, நான் வீட்லேயே இருக்கிறேன், நான் வெட்டியாக இருக்கிறேன், எங்கள் அப்பையும் படிக்க வச்சாரு, சொத்தகுத்து படிக்க வச்சாரு, கடை வாங்கி படிக்க வச்சாரு, லோன் போட்டு படித்தேன், ஆனால் சும்மா தான் இருக்கேன், நான் விட்டால் வேலைக்கு போவேன், எங்கள் தாய் தகப்பனாருக்கு உதவி பண்ணுவேன், எங்கள் அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுவேன், இப்போ வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கேன், எல்லா திறமையும் கையிலேருந்து என்ன வேலைக்கும் போக முடியாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் பேசுவாங்க. அப்போ இது யோகமா தோஷமா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறப்ப, இது யோகம், ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இது யோகம். திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன் யோகம்னா, எந்த வேலையுமே செய்யாமல் அவங்களுக்கு டே டு டே லைஃப் நல்லா போகுது, அமெரிக்கன் வாழ்க்கை போகுது, அல்லது ஆஸ்திரேலியா வாழ்க்கை போகுது, அல்லது கல்ஃப் கண்ட்ரீஸில் வாழ்க்கை போகுது, அதே மாதிரி தேவையான எல்லா பொருட்களும் வீடு தேடி வருது, கணவரும் நல்லா வச்சுக்கிறாரு, எங்கிட்ட ரேராக ஒன்று ரெண்டு வேலைக்கு போகலன்னு சண்டை வேணால் வரலாம், நல்லா வச்சுக்கிறாரு, இப்படி பல விதங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சரியா, பல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது, வேலைக்கு போகாமல் இருக்கிறதுங்கிறது யோகம். இவங்க வேலைக்கு போனால் தான் காரியம் நடக்கும்னு இல்லை, போகாமல் இருந்தாலே நடக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ நான் வேலைக்கு போனேன்னா இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம்ல அப்படின்னா, அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது. உங்க நமக்கு ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருப்பேன் ஆண்டவன், எம்பிட்டு தூரம் நம்ம வந்து அவ்வளோ மேலே அப்படி எந்திரிச்சு வர முடியுமோ அம்பிட்டு வர முடியும். அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் இயற்கையாக அதை தட்டி விட்டுரும், அந்த காசு பணத்தை கொடுத்து என்கிட்ட கொடுத்து ஏமாறுறதுங்கிறது, ஏதாவது ஒரு விதத்தில் போத் பாசிட்டிவாக ஒரு நெகட்டிவ் ஏதோ ஒன்று, ஒரு சொந்தம் வந்ததுக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்கி போட்டுவிட்டு அந்த வீட்டுக்கு கடன் கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அதை லாக் ஆக்கிரும், அதை அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும். அதனால் நமக்கு என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டை ஆண்டவன் கண்டிப்பாக கொடுத்துருவார், அது ரெண்டு வருமானமாக இருந்தாலும் சரி ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி, சரி இது இருக்கட்டும். அப்போ நிறைய டிகிரி படிச்சிருக்காங்க ஆனால் வேலைக்கு போக முடியலை, அப்படியான ஜாதகத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம் சரட்டுன்னு. எப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று வச்சுக்கிடுவோமா, அதே ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க.
இதில் வந்து மேஷ லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகம் பிறந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும்னா நம்ம மெம்பராகவும் இருக்காங்க அவங்க. அவங்க ஜாதகத்தை வந்து நான் ஒரு பெர்மிஷன் வாங்கி போடுறேன்னு சொன்னதும் சரின்னு சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும். அடுத்தபடியாக இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பாருங்கள், இவங்க வேலைக்கு போகல சார். இப்போ வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 42 வயசு. 42 வயசு ஆகுது, இன்னும் ப்ராப்பராக ஒன்றும் வேலைக்கெல்லாம் போகல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனேன்னு கூட சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். உருப்படியான வேலைங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி முன்னாலேயும் சரி போகலை. அப்போது ஏன் இவங்க வேலைக்கு போகலை? ஆனால் படிப்பு எத்தனை, அதான் டைட்டிலில் போட்டிருந்தேன், 8 டிகிரி. 1 டிகிரி 2 டிகிரி இல்லை சார், 8 டிகிரி படிச்சிருக்காங்க. நம்மலாம் 1 டிகிரியே வாங்க மாட்டாமல் முக்கிட்டு கிடக்கிறோம். சரி, அப்போ இவ்வளவு படிப்பு படித்து இந்த பிள்ளையால் வேலைக்கு போக முடியலை. அப்போ அதுக்கு என்ன காரணம், ஏன் வேலைக்கு போக முடியல அப்படின்னா, இப்போ பாருங்கள், 1 வருஷம் சுக்கர தசையில் பிறந்திருக்காங்க, 6 வருஷம் சூரிய தசை, 6, 1, 7, 10 வருஷம் சந்திர தசை, அப்புறம் 7 வருஷம் செவ்வாய் தசை. 24 வயசில் செவ்வாய் தசை முடியுது. 24 வயசு வரைக்கும் படிப்பு கல்யாணம் அது இதுன்னு போயிடுதுன்னே வச்சுக்கோங்க. சரியா, செவ்வாய் வந்து 9வது பாவத்தில் தான் உட்காந்துருக்கார். இந்த செவ்வாய் 24 வயசில் முடியுது. 24 வயசுக்கு அப்புறம் 18 வருஷம் நடக்கிறது ராகு தசை, 42 வயசு வரைக்கும். இந்த ராகு தசை கடகத்தில் ராகு உட்காந்துருக்காரு சார், ராஜயோகம் இல்லையா. ஆமையடம் மிருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான். அப்படி ராசயோகத்துக்கான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஒரு தசை, அந்த ராகு தசை. பட் ராகு தசையில் இவங்க டோட்டலாகவே வேலைக்கே போகலை. அப்போது ராகு தசை வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா, ஏன் பண்ணலை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போவோம். இப்போ பாருங்கள், ராகு தசை செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கா. 2022 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ராகு செவ்வாய், அதுக்கப்புறம் குரு தசை வருது. குரு தசை வர்றது கூட இருக்கட்டும் சார், ராகு தசையில் ஏன் இவங்க வேலைக்கு போகலை? இப்போ வரைக்கும் வேலைக்கு போகலை சார், அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் வேலைக்கு போகலை அப்படின்னா, இங்கே ராகு வந்து நல்லா தானே உட்காந்துருக்கார். எங்கே உட்காந்துருக்கிறார், லக்னத்துக்கு 4வது இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் ராகு உட்காந்துருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் யார், சந்திரன். அவர் வந்து ராகுக்கு 2வது பாவத்தில் உட்காந்துருக்கார், லக்னத்துக்கு 3வது கோணத்தில் உட்காந்துருக்கார் மறையில். அப்போ ராகுனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ராகுவுக்கு கால் கொடுத்தவன் யாருன்னு பாருங்கள், ராகு யார் சாரம் வாங்கியிருக்கார், ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய சாரம் வாங்கியிருக்கார். அந்த புதன் எங்கே இருக்கார், ராகுவுக்கு 4வது இடம் லக்னத்துக்கு 7வது இடம், ரெண்டுக்குமே கேந்திரம். அப்போ கால் கொடுத்தவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான், வீடு கொடுத்தவனும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் இங்கே ஒரே ஒரு சிக்கல் வந்துருச்சு, என்னென்னா, கால் கொடுத்த புதனும் வீடு கொடுத்த சந்திரனும் பாதகஸ்தானமாக நிற்கிறாங்க. லாபஸ்தானம்னு இல்லை, பாதகஸ்தானமாக நிற்கிறாங்க. அப்போ புதனுக்கு சந்திரன் பாதகஸ்தானத்தில் நிற்கிது இல்லையா. அப்போ இங்கே ராகு தசை வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே சந்திரனும் புதனும் தான். இதில் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் மியூச்சுவல் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது, நல்ல குழந்தைய கொடுத்தது. ஏன் 5வது இடத்துல உட்காந்துருக்காரு சார் சந்திரன், பொம்பளை பிள்ளைய கொடுத்தது. அப்போது நல்ல வாழ்க்கையை கொடுத்தது, நல்ல கணவரை கொடுத்தது, நல்ல குழந்தைய கொடுத்தது. ஏன் நல்ல கணவரை கொடுத்துச்சு, 7வது இடத்துல சுக்கரன் ஆட்சி சார், அவரோட ராகுக்கு கால் கொடுத்த புதன் உட்காந்துருக்கார். அப்போது சுக்கரன் புதன் காம்பினேஷன், நல்ல படித்த மாப்பிள்ளை, நல்ல லட்சணமானவர், நல்லா பார்த்துக்கக்கூடியவர், கேர் எடுத்துக்கக்கூடியவர், எல்லாத்துலேயும் சரி. அப்போ இந்த பக்கம் இது சரியாக செய்யுது, அந்த பக்கம் அது சரியாக செய்யுது. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வண்ணதில் தான் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இந்த இது புதன் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோட சேர்ந்து உட்காந்துட்டார் இல்லையா. அப்போது இந்த இடத்துல ஆட்சிங்கிற பாயிண்ட் உள்ளே வந்துடுது இல்லையா. இப்போ இங்கே சந்திரன் அப்போ பலம் கொடுக்கணும் இல்லையா. சந்திரன் வந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் யார், சூரியன். அவர் 8க்கு போயிட்டார். இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் சிரமமாக தெரியும், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய இடம். அப்போது ராகுக்கு கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த ராகு தசை வந்து எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக அவங்க அளவில் ஓரளவுக்கு சக்ஸஸில் இருக்காங்க. ஆனால் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து லக்னத்துக்கு 8வது இடம், சந்திரனுக்கு கேந்திரத்தில் தான் இருக்கார், ஆனால் லக்னத்துக்கு 8வது இடம். அப்போ மாட்டிடும், அதை சனி வேற பார்க்குது. அப்படிங்கல சனி வந்து பொழப்பை கொடுக்குறதுல பிடிச்சிருச்சு. அது இல்லாமல் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது இடத்துல குருவும் சனியும் உட்காந்துருக்காங்க இல்லையா. அந்த 6வது இடத்துல உட்காந்துருக்க குரு வந்து வேலைக்கு போகிறதுக்கு அனுப்புறது கஷ்டம், அடுத்த தசையிலையும் அனுப்ப மாட்டார், அது இருக்கட்டும். இப்போ இந்த ராகு தசையில் வேலைக்கு போகாமல் இருந்ததுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டால், அது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு. நான் என்ன சொன்னேன், யோகமாக இருக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுன்னு. இவங்களுக்கு என்ன வேணும், எல்லாமே இருக்குது. நல்ல கணவர், மன நிறைஞ்ச குழந்தை, நல்ல வசதி வாய்ப்பு, போதுங்கிற அளவுக்கு பொருளாதாரம், தான் பேர்லேயும் சொத்து சோகமெல்லாம் சேரணுங்கிற மாதிரியான ஒரு யோகம், இத்தனையும் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன சார் கொடுக்கணும், அதான யோகம் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, நான் சம்பாதிப்பேன், நான் ஜம்மா, நான் 8 டிகிரி படிச்சிட்டேன், 10 டிகிரி படிச்சிட்டேனாக்க, எத்தனை டிகிரி படித்தாலும் சம்பாதிக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் 1 டிகிரி படிக்காதவங்க கூட பிரமாதமாக சம்பாதிப்பேன்.
பத்து டிகிரி படித்தவங்க கூட சிரமப்படுறதுக்கான அமைப்பு இதில் உண்டு. அதனால தான் சரஸ்வதி கடாட்சம்ங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்காது, கல்மி எழுத்து எழுத்து மாதிரி. லட்சுமி கடாட்சம்ங்கிறது வந்து படிப்பை பொறுத்து கிடையாது, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் உயரணும் அல்லது வந்து அவங்க சுய சம்பாத்தியத்தில் உயரணுங்கிற பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவாதிபதி ஆறில் மறைகிறாரு. அது இல்லாமல் தசை நடத்தக்கூடிய கிரகம் மெயினாக அங்கே நில்லுங்க, அதில் நான் எல்லாத்துக்கும் விடை கிடச்சிரும். எது ராகு வந்து என்ன செய்ய போகிறார், ஏன்னா ராகு 42 வயசு வரைக்கும் நடக்கிறார், தசை நடத்துகிறார். அந்த ராகு பார்த்து சம்பாதிச்சு கொடுத்துருந்தால் 10 வருஷத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறது இல்லையா, சம்பாதிச்சிடலாம்ல. ஆனால் சம்பாதிக்க விடலைங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகு நிற்கக்கூடிய நிலை, அது வந்து கால் கொடுத்தேன் வீடு கொடுத்தேன் இந்த ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் அடி வாங்குது. எது சந்திரன் என்ன சன சூரியன் நெட்டில் மறைஞ்சு சனி பார்வையில் நிற்கிறார்ல, அங்கே மாட்டிக்குது. அப்போ இது பாதகஸ்தானமாகவும் போயிடுது. எது புதனுக்கு பாதகஸ்தானத்தில் சந்திரன் நிற்கிறாருங்கிற மாதிரியான அந்த ரெண்டு பாயிண்ட் வர்றதுங்கிறதுனால இந்த ஜாதகர் இனி வரும் காலங்கள்லையும், ஏன்னா அடுத்து குருதசை இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தசை தான், வரும் காலங்கள்லையும் சம்பாத்தியம்ங்கிறது ப்ராப்பராக போய் இவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாத்தியத்தை ஈட்ட முடியாது. ஆனால் சகல வசதி வாய்ப்புகளும் எல்லா பிராப்தமும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அப்போ இது மாதிரி இருக்கிறது யோகன் தான் எடுத்துக்கணுமே தவிர நிச்சயமாக தோஷம் கிடையாது சேதனா. அப்போது ஒரு 4 டிகிரி படிக்கிறேன், 2 டிகிரி படிக்கிறேன், 5 டிகிரி எத்தனை டிகிரி படித்தாலும் பிராப்தம்னு இருந்தாத்தான் அந்த வேலைக்கு போக முடியும். அந்த பிராப்தம் இருக்காங்கிறது அந்த திசை, அதுக்கு அடுத்து நடக்க போகிற திசை, இந்த ரெண்டு திசையை எடுத்தோம்னாலே கிளீனாக சொல்லிடலாம் அவங்க லைஃப் லைன் இப்படி தான் போகும் அப்படிங்கிறது. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைத்து அருகது போல் வேறூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.